ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிப்டோ இன்ஃபோ தமிழ். உங்களை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ப்ரோ ஏர்ட்ராப் வீடியோ போடுங்க, ஏர்ட்ராப் வீடியோ போடுங்க அப்படின்றதுக்காக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஏர்ட்ராப் கண்டென்ட்டோடு வந்து நான் வந்திருக்கேன். இந்த ஏர்ட்ராப் கண்டென்ட் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், இது வந்து எவ்வளோ முக்கியமான ஏர்ட்ராப், அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஏர்ட்ராப் கண்டென்ட் என்னன்னு பார்க்கறது முன்னாடி அது எதோட சேர்ந்தது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கேம் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கவர் பண்ணியிருந்தேன். அந்த கேம் ஷிஃப்ட் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு கேமிங் பேஸ்டு பிளாட்ஃபார்ம், அதே கான்செப்டில் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து கவர் பண்ண போகிறேன். இதுலேருந்து ரொம்ப ஹியூஜாக ஏர்ட்ராப் வருமா அப்படின்றது எனக்கு தெரியாது, பட் ஒரு $500 கிட்டேயாவது ஏர்ட்ராப் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் வந்து நான் ஒரு $500 கிட்ட கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு அவங்க ரிவார்டு கொடுத்தப்ப ஒரு $500 கிட்ட வந்து ஏர்ட்ராப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதே கிரைட்டீரியாவில் தான் வந்து இவங்களும் வந்து இப்போ வந்து ஏர்ட்ராப் கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறமேட்டு அதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்து ஏர்ன் அலையன்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் தான். ஓகேவா? ஆல்ரெடி இவங்களோட சேனலில் வந்துட்டு, அதாவது இவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து 117K ஃபாலோவர்ஸ் இருந்து இருக்காங்க. மேலேயே வந்து பவுண்டி ட்ராப்பீஸ் லைவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏர்ட்ராப்பை தான் வந்து இவங்க வந்து பவுண்டி ட்ராப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பவுண்டி ட்ராப் வந்து எப்போ வந்து ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து February 14 அன்னைக்கு வந்து இதை மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறோம், அதாவது இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து ஏர்ட்ராப் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், த பிக்கஸ்ட் Web3 கேமிங் ஏர்ட்ராப் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது, அது கொடுக்கும்போது தான் தெரியும். பட் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நம்மளோட வேலை. எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். கீழே வந்தீங்க அப்படின்னா நிறையா டீட்டெயில்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? அது எல்லாத்தையும் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும், அதை டேப் பண்ணி இந்த ஏர்ட்ராப் லிங்க் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த லிங்க் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதை டேரெக்டாக வந்து உங்களோட கிவி ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து ட்விட்டரை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம், டிஸ்கார்டை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்பிள் டிவைஸ் வச்சிருக்கீங்கன்னா ஆப்பிள் ஐடி வச்சு கூட நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ட்விட்டர் அப்படின்றத கொடுத்து ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கிறேன். ட்விட்டர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இதை மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து ஹியூமன் வெரிஃபிகேஷன் வந்து லோட் ஆகும். அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்துட்டு அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ட்விட்டருக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகேவா? அந்த ட்விட்டருக்கு ரீடைரக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அங்கே ட்விட்டரோட ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ என் ட்விட்டரோட என் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து இனிஷியல் ரிவார்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 5 badges கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு 250 gold வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இதுக்கப்புறமேட்டு இதை எப்படி பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இதில் வந்து பேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? மேலேயே வரும் பாருங்கள், மின்ட்டே பேஜ் அண்ட் ஏர்ன் 10 ALI token அப்படின்ற மாதிரி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்க பேஜை வந்து நீங்கள் மின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அடிக்கடி விடுவாங்க, இது வந்து கம்மி டைம் தான் இருக்குது, இன்னும் 18 hours தான் டைம் இருக்குது. நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே நீங்கள் கிளைம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய வந்து பேஜஸ் வந்து விட்டுருந்தாங்க, அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டு எதுவும் வருது அப்படின்னா அதை வந்து நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் டெலகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா மின்ட் நவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னொரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அங்கே வந்து ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது வந்து அவங்களோட டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும், மெட்டாமஸ்க் வேலட்டோட கனெக்ட் பண்ணணும், அதே மாதிரி வந்து மேக் யூர் ஃபைட் டிபேட் இதை மாதிரி டாஸ்க்லாம் இருக்கும். இதெல்லாம் 1 by 1 பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து 75% ஆஃப் பேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரொஃபைலில் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் செட் பண்ணுறோம். இந்த 3 dots கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதில் இந்த ALI 0608 இருக்குல்ல, அது என்னோட ஐடி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே வந்து ட்விட்டர் கனெக்ட் ஆயிருக்கா, அதே மாதிரி டிஸ்கார்டிங் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டீம் அப்படின்ற பிளாட்ஃபார்ம், நீங்கள் நிறையா கேமிங்லாம் விளாண்டுருப்பீங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் பற்றி தெரியும். அதில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் டிஸ்கார்டு அப்படின்றத வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா டிஸ்கார்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட் நான் டிஸ்கார்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கார்டில் வந்து ஆத்தரைஸ் கேட்குது. ஆத்தரைஸ் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா டிஸ்கார்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ டிஸ்கார்டோட கனெக்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. டிஸ்கார்டோட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மை வேலெட்டில் வந்து ஆட் வேலெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் கனெக்ட் வேலெட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அதில் எந்த வேலெட்டோட கனெக்ட் பண்ணுமோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து கனெக்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும்.
கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்கள் வேலெட்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி காட்டும். ஓகேவா, மெட்டாமஸ்க்கு போயிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா சைன் ரெக்வஸ்ட் காட்டும். அதில் அந்த சைன் அப்படின்றத போட்டு விட்டிங்க அப்படின்னா உங்கள் வேலெட் வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆயிரும். ஓகே, ஒன்ஸ் உங்கள் வேலெட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 dots கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பவுண்டி ட்ராப் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பவுண்டி ட்ராப்பில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்காக முடிக்க முடிக்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பவுண்டி வந்து கிடைக்கும். ஓகேவா, கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டிஸ்கார்ட் அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதில் வந்து இந்த கிளைம் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் ஏர்ட்ராப் வந்து ஒன்று வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கேமராக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கிளைம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஸ்டீம் அப்படின்ற பிளாட்ஃபார்மே வந்து கேமிங் பிளாட்ஃபார்ம் தான். அதில் நீங்கள் எவ்வளோ நேரம் விளாண்டுருக்கீங்க அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்கேஸ் வந்து உங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது மூலமாக தான் உங்களுக்கு இந்த டாஸ்க் வந்து இது கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மோர் வேஸ் டு கிளைம் வந்து எல்லாமே கம்மிங் ஜூனில் இருக்குது. ஸோ ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க என்னென்ன டாஸ்க்லாம் வருதோ அதெல்லாம் முடிக்க முடிக்க உங்களுக்கு இந்த இடத்துல பவுண்டி வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி நெக்ஸ்ட் என்னென்னா வந்து இந்த பேஜஸ் அப்படின்றதுக்கு போய்க்கோங்க. இந்த பேஜஸில் தான் வந்துட்டு நான் சொன்ன அந்த பேஜ் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஜ் கிளைம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சொன்ன டாஸ்க் எல்லாத்தையும் முடிக்கணும். இந்த மீன் நவ் அப்படின்ற பேஜுக்கு போயிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா மிஷின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து அவங்க கொடுத்துருக்க மிஷின் எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஜாயின் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டிஸ்கார்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நான் ஆத்தரைஸ் ஆப் அப்படின்றத கொடுத்து ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே அக்செப்ட் இன்வைட் கேட்டதா, அதை அக்செப்ட் இன்வைட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டிஸ்கார்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அங்கே வந்து ஃபஸ்ட்டு அவங்க பிளாட்ஃபார்மோட நம்ம வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, டிஸ்கார்டில் அவங்க பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ண சொல்லுவோம். வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் இதை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஐ ஹவ் ரீடுன்னு இருக்கும். அதை கொடுத்து கம்ப்ளீட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஸ்டெப் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா, வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்துட்டு வெல்கம் நியூபி அப்படின்ற பேஜ்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதெல்லாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கிவி ப்ரௌசருக்கு வந்துட்டு அந்த பேஜஸ் அப்படின்ற காலமுக்கு போயிருங்க. போனீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டிஸ்கார்டு வந்து முடிச்சதுக்கான டாஸ்க் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேவா, இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸ்க்ரால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். ஓகேவா, இப்போ அது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து லாகின் டு ஹவுஸ் ஆஃப் பாக்ஸிங் வித் ஏர்ன் அலையன்ஸ் லிங்க்டு மெட்டாமஸ்க் வேலெட் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம வந்து இந்த ஏர்ன் அலையன்ஸ் பிளாட்ஃபார்மில் எந்த மெட்டாமஸ்க் வேலெட்டில் வந்து ஓப்பன் பண்ணமோ அதே வேலெட்டை யூஸ் பண்ணி இதையும் வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. லாகின் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் ஆஃப் பாக்ஸிங் பிளாட்ஃபார்ம்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதில் வந்து சேம் வேலெட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாட்ஃபார்மில் டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். லாகின் கொடுத்துட்டு கனெக்ட் வித் வேலெட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா மெட்டாமஸ்க் காட்டும். மெட்டாமஸ்க் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெட்டாமஸ்கில் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி காட்டும். மெட்டாமஸ்க்கு போயிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டும். அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்து கனெக்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலெட்டோட வந்து கனெக்ட் ஆயிரும். ஓகேவா, ஒரு பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் கனெக்டட் வித் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஆக்சுவலாக இதில் வந்து வேலெட் கனெக்ட் ஆனதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளே அப்படின்ற மாதிரி ஒரு காலம் இருக்கும். அதில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இது வந்து ஒரு கார்டு கேம் தான். ஓகேவா, நீங்கள் ரியலாக ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட்டு வந்துட்டு இதில் அந்த ஃபைண்ட் அண்ட் ஆப்போனண்ட் அப்படின்றத கொடுங்க. ஒரு ஆப்போனண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். கொடுத்ததுக்கப்புறமேட்டு ஃபைட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வேர்டிங்ஸ் மாதிரி தான் வந்து ஓடிட்டுருக்கு. ஓகேவா, அதை பார்த்தீங்க அப்படின்னாலே லைவ் மேட்ச் அப்படின்ற மாதிரி வேர்டிங்ஸ் ஓடும். அதாவது இந்த ரவுண்ட் 1 என்ன நடந்துச்சு, ரவுண்ட் 2 என்ன நடந்துச்சுன்ற மாதிரி ஓடும். அது எதுவும் நீங்கள் வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஜஸ் அப்படின்ற காலம் வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டாஸ்க்கும் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ண சொல்லும். இந்த ஃபாலோ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்விட்டருக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அங்கே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கும் உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ நான் ஃபாலோ அப்படின்றத கொடுத்துட்டு மறுபடியும் இந்த பேஜஸ் அப்படின்ற காலம்க்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரிசர்வ் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் எனக்கு வந்து ஹியூமனாக இல்லையா அப்படின்றதுக்கான வெரிஃபிகேஷன் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக என்னோட பேஜ் வந்து எனக்கு வந்து ரிசர்வ் ஆயிரும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ ரிசர்வ் ஆனதுக்கப்புறம் மின்ட் நவ் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபீஸ் மட்டும் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, 0.001 ETH கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா என்னோட மெட்டாமஸ்க்கில் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி காட்டும். மெட்டாமஸ்க் வந்துட்டு ஜஸ்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டும். அதில் வந்துட்டு நான் அந்த ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்ச் நெட்ஒர்க் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி காட்டும். கீழே பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் இன்ட்ராக்ஷன் காட்டுதா, அதில் ஜஸ்ட்டு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி அப்படின்னா எனக்கு ஃபீஸ் எவ்வளோ காட்டுது அப்படின்னா $0.06 காட்டுது. கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா என்னோட பேஜ் வந்து எனக்கு வந்து மின்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேஜ் வந்து எனக்கு மின்ட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்னோட பேஜ் வந்து எனக்கு ஆட் ஆயிரும். அதோட சேர்ந்து 125 gold வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதை தாண்டி எனக்கு 10 ALI token வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இது எல்லாமே எனக்கு வந்து என்னோட வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற கான்செப்ட். இதை தாண்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து இதில் இந்த
ஏர்ட்ராப் வந்து எப்போ கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிப்ரவரி 14 அன்னைக்கு லான்ச் அப்போ கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இதை மாதிரி கேமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நிறைய டோக்கன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலேயே வந்து இன்னொரு ஒரு காலம் வந்து மாறிடும். ஓகேவா, கலெக்ட் யுவர் ஃபர்ஸ்ட் டெய்லி செஸ்ட் அண்ட் ஏர்ன் 10 ஆலி டோக்கன் அப்படின்ற மாதிரி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே வந்து உங்களோட டெய்லி செஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ செஸ்ட் டு ஃபைண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பேஜில் நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி செஸ்ட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் இருக்காது. ஸோ அதை கலெக்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 10 ஆலி டோக்கன் வந்து கிடைக்கும். அது இல்லாமல் கோல்டும் வந்து கிடைக்கும், அப்கிரேட் பண்ணுறதுக்கான டிக்கெட்டும் கிடைக்கும். இது எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகேவா, இது மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதாவது டெய்லி பேஸில் வந்து நிறையா வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக எப்படி பண்ணலாம், இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து பண்ணுங்க. ஏன் அப்படின்னா கேம் ஷிஃப்ட்டும் இப்படி தான் வந்து டாஸ்க்லாம் கொடுத்தாங்க. ஸோ அது மூலமாக தான் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு $500 கிட்ட ஏர்ட்ராப் ஏர்ன் பண்ண முடிஞ்சு. ஸோ அதை மிஸ் பண்ணவங்க இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதை அட்டன் பண்ணவங்களும் இதை வந்து அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிட வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து வீடியோவாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.